வணக்கம் மாணவர்களே, மேல்நிலை இரண்டாம் ஆண்டு வேதியியல் அலகு 5 அணிவு சேர்மங்கள், இதில் இருக்கக்கூடிய முக்கிய வினா விடை தொகுப்பை இதில் பார்க்க போகிறோம். அது போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இரட்டை உப்பு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இரட்டை உப்புனா இரண்டு உப்புகள், பொட்டாசியம் சல்ஃபேட், அலுமினியம் சல்ஃபேட் நீரில் கரைத்து நம்ம எவாப்ரேட் பண்ணும்போது, வெப்பப்படுத்தும் போது நமக்கு பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது பொட்டாசியம் சல்ஃபேட், அலுமினியம் சல்ஃபேட் 24H2O அப்படிங்கிற ஒரு இரட்டை உப்பு கிடைக்குது. இந்த இரட்டை உப்பை தண்ணியில் போடும்போது தனித்தனி அயனிகளாக பொட்டாசியம் தனியாக, சல்ஃபேட் தனியாக, அலுமினியம் தனியாக பிரிஞ்சிடும். ஸோ இது இரட்டை உறுப்புக்குள்ள பண்புகள். ஓகே, ஆனால் அதே சமயம் பாருங்கள், ஃபெரஸ் சல்ஃபேட், கேசிஎன், இந்த ரெண்டையும் எளிய உப்பு தான். ரெண்டையும் போடும்போது நமக்கு K4FeCN6 அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த K4FeCN6ங்கிறது அணைவு உப்பு. இந்த அணைவு உப்பை தண்ணியில் போடும்போது உங்களுக்கு Fe2+ தனியாக வராது, CN- தனியாக வராது, ஒரு அணைவாக, அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க, இந்த அணைவாக இருக்கும், மறந்துடக்கூடாது. இதுக்கு பேர் நமக்கு என்னது, அணைவு உப்பு. ஸோ இந்த அணைவு உப்பை மறந்துடக்கூடாது. அதே மாதிரி இந்த லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், 21-30 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த தனிமங்களோட எலக்ட்ரான் வாய்ப்பாடு, ஸ்காண்டியன்னா 3D1 4S2, அதே மாதிரி டைட்டானியம் 3D2 4S2, வனேடியம் பாருங்கள் 3D3 4S2, குரோமியம் 3D5 4S1, மேங்கனஸ் 3D5 4S2, முக்கியமானது Fe 3D6 4S2, கோபால்ட் 3D7 4S2, நிக்கல் 3D8 4S2, அதே மாதிரி காப்பர் 3D10 4S1. இந்த எலக்ட்ரான் அமைப்பு வாய்ப்பாடு தெரிஞ்சிருந்தால் இந்த லெசன் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். நல்லா அணைவு உப்பு, இரட்டை உப்பு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். அணைவு உப்பு கண்டிப்பாக அங்கே ஈந்திணை பிணைப்பு இருக்கும். அணைவில் ஒரு மைய உலோக அணு அல்லது அயனி இருக்கும், அதுக்கும் ஈனிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிணைப்பு ஈந்திணை பிணைப்பு இருக்குது அணைவு உப்பில். இங்கே இரட்டை உப்புகளை ஈந்திணை பிணைப்பு இல்லை. கரைசல் எளிதில் அயனிகளாக பிரிக அடைவது இல்லை, இது எளிதில் அயனிகளாக பிரிக அடையாது. ஓகே, நான் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் அதே மாதிரி கரைசல் எளிய அயனிகளாக பிரிய அடையுது, இந்த கரைசலில் எளிய அயனியாக இது பிரிய அடையும். ஓகே, கரைசலில் அயனிகள் தனித்தன்மையை இழப்பதில்லை, அந்த அணைவு அயனி இருக்குல்ல அது அப்படியே தான் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ மறந்துடக்கூடாது. ஸோ அது வந்து தனி அயனிகளாக பிரிய அடைவதில்லை. இது கரைசலில் அயனிகள் தனித்தன்மையை இழக்கிறது, அதோட தனித்தன்மையை இழந்துடும். எடுத்துக்காட்டு பாருங்க, ஏஜி NH3 CL, இங்கே மோர் உப்பு, மறந்துடாதீங்க. வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், அணைவு உப்பு மற்றும் இரட்டை உப்புக்குள்ள வேறுபாடு. ஓகே, அணைவு சேர்மங்களுக்கான வெர்னர் கொள்கை, முத முதல்ல வந்த கொள்கை இந்த வெர்னர் கொள்கை. இந்த வெர்னர் கொள்கைப்படி பெரும்பாலான தனிமங்களில் இரண்டு வகையான இணைதிறன் பெற்றுள்ளது. ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது முதன்மை இணைதிறன், ரெண்டாவது சொல்லக்கூடியது இரண்டாம் நிலை இணைதிறன். ஸோ இரண்டு வகையான இணைதிறன் இருக்குது, முதன்மை இணைதிறன், இரண்டாம் நிலை இணைதிறன். அதே மாதிரி பாருங்கள், நமக்கு இந்த முதன்மை இணைதிறன், இரண்டாம் இணைதிறன் இருக்குல்ல, இதுக்குரிய வேறுபாடு முக்கியமானது. இது தனியாக ஒரு 3 மார்க்லேயோ 2 மார்க்லேயோ கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த முதன்மை இணைதிறன் அப்படிங்கிறது ஆக்சினேற்ற எண்ணெய் குறிக்கும், இரண்டாம் இணைதிறன் அப்படிங்கிறது அணைவு எண்ணெய் குறிக்கிறது. இது வந்து முதன்மை இணைதிறனை நிறைவு செய்யக்கூடியது எதிர் அயனிகள். ஸோ எதிர் அயனிகளால் நிறைவு செய்யப்படுகிறது. இங்கே எதிர், நேர் மற்றும் நடுநிலை அயனிகளால் நிறைவு செய்யப்படுகிறது இரண்டாம் நிலை இணைதிறன். இங்கே திசை பண்பு முதன்மை இணைதிறனுக்கு இல்லை, இரண்டாம் நிலை இணைதிறனுக்கு திசை பண்பு உண்டு, டைரக்ஷனல் நேச்சர், மறந்துடாதீங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் சொல்லக்கூடியது பாருங்கள், நமக்கு முக்கியமான பாயிண்ட், அணைவு கோளம் அயனியாக்கும் கோளம். உள்ளே இருக்கக்கூடிய இந்த கோளம் அணைவு கோளம், வெளியில் இருக்கக்கூடியது அயனியாக்கும் கோளம் அப்படிங்கிற ரெண்டு வகையான கோளங்கள் இந்த மைய உலோகத்தை சுற்றி இருக்குது. எத்தனை வகையான கோளம் இருக்குது? ரெண்டு வகையான கோளம். அதோட பேர் என்ன? அணைவு கோளம், அயனி கோளம். ஸோ இந்த மூணு பாயிண்ட்டை நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும் வெர்னர் கொள்கைன்னு கேட்டாச்சுன்னா. அடுத்தால சொல்லக்கூடிய பாருங்கள், வெர்னர் கொள்கையின் வரம்புகள் யாவை? அணைவு சேர்மங்களோட நிறம் காந்த பண்புகளை விளக்க இயலவில்லை வெர்னர் கொள்கையால். எந்த ரெண்டை? நிறம் மற்றும் காந்த பண்புகளை விளக்க இயலவில்லை வெர்னர் கொள்கையால், அதுதான் அதோட வரம்புகள். அணைவு சேர்மங்களோட வகைகள் எதிர்பார்க்கலாம், அப்படி ஒரு க்வெஸ்சன் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பாருங்க, அணைவின் மீதுள்ள மின்சுமையை பொறுத்து அணைவு சேர்மங்களை நம்ம பிரிக்கலாம், அல்லது அணைவின் உள்ள ஈனியோட வகைகளை பொறுத்து. ஸோ ரெண்டு வகையாக பிரிக்கலாம். முதல்ல சொல்லக்கூடியது இந்த அணைவின் மீதுள்ள மின்சுமையை பொறுத்து,
இந்த அணைவியின் மீது நேர் மின்சுமை இருந்தா, அந்த காம்ப்ளெக்ஸ் மீது அப்படி இருந்தா அதுக்கு பேர் நேர் அயனி அணைவு. எடுத்துக்காட்டு பாருங்க, ஏஜி என்கே த்ரீ டுவைஸ் பிளஸ், எதுக்கு மேலாம் பிளஸ் இருக்குதோ அணைவுக்கு மேலே, அதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், நேர் அயனி அணைவு அப்படிங்கிறோம். ரெண்டாவது சொல்லக்கூடிய பாருங்க, அணைவின் மீது எதிர் மின்சுமை நெகட்டிவ் சார்ஜ் இருந்தா அது எதிரயனி அணைவுன்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு ஏஜி சிஎன் டுவைஸ் மைனஸ். ஓகே, அதே மாதிரி இந்த அணைவின் மீது மின் சுமை இல்லை, நியூட்ரலா இருக்குது, அப்போ அதுக்கு பேர் என்னது, நடுநிலை அணைவு. எடுத்துக்காட்டு பாருங்க, நிக்கல் சிஓ ஃபோர், மேலே எந்த விதமான மின்சுமை இல்லை. ஸோ நமக்கு மின்சுமையை பொறுத்து, அணைவின் மீதுள்ள மின்சுமையை பொறுத்து மூணு வகையாக பிரிக்கிறோம், நேரயணி அணைவு, எதிரயணி அணைவு, நடுநிலை அணைவு. அதே மாதிரி அணைவின் உள்ள ஈனிகளோட வகைகளை பொறுத்து நல்லா பாருங்க, மைய உலோக அணு அல்லது அயனியுடன் ஒரே ஒரு வகை ஈனிகள் மட்டும் இருந்தால், ஒரே டைப் ஆஃப் ஈனிகள் மட்டும்தான் அங்கே இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் ஓரின ஈனி அணைவு. எடுத்துக்காட்டை பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும், ஏஜி என்கே த்ரீ டுவைஸ் பாருங்க, இருக்கக்கூடிய ஈனிகள் இரண்டு, ரெண்டுமே அம்மோனியா. ஸோ அப்படி இருந்தால் அதுக்கு என்ன பேர், ஓரின ஈனி அணைவு. அதே போல பாருங்க, மைய உலோக அணு அல்லது அயனியுடன் ஒன்றுக்கு மேற்பட்ட ஈனிகள், ஒன்றுக்கு மேற்பட்ட ஈனிகள் இருந்தா அதுக்கு பேர் என்ன பேரு, பல் இன ஈனி அணைவு. எடுத்துக்காட்ட பாருங்க, நமக்கு இந்த சிஓ கோபால்டோட நமக்கு இருக்கக்கூடியது அமோனியா அப்படிங்கிற ஒரு ஈனி இருக்குது, கூடுதலா குளோரின். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட ஈனிகள் இருந்துச்சுன்னா, மூணா கூட இருக்கலாம், அப்படி இருந்தா அதுக்கு என்ன பேரு, பல் இன ஈனி அணைவு அப்படின்னு அதுக்கு பேர். அணைவு உட்பொருள், ஒரு அணைவுல பாத்தீங்கன்னா ஒரு உலோகத்தின் மைய அணுவும் அதன் இணைக்கப்பட்ட பிற அணுக்கள் அடங்கிய தொகுதி, அதுக்கு பேரு அணைவு உட்பொருள். அந்த அணைவு உட்பொருள் எப்பவுமே இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல போடுவாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கே ஃபோர் எஃபிசியன் சிக்ஸ், அதுல அணைவு உட்பொருள் என்ன அப்படின்னா எஃபிசியன் சிக்ஸ் ஃபோர் மைனஸ். ஓகே, இதுதான் அணைவு உட்பொருள். அடுத்தால சொல்லக்கூடியது அணைவு சேர்மத்தின் மைய அணு அல்லது அயனி என்றால் என்ன, ஒவ்வொன்றையும் ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லுங்க, நல்லா இருக்கும். அணைவு உட்பொருளின் மைய அணு பகுதியில் அமைந்திருக்கும் அணு அல்லது அயனியானது மைய அணு அல்லது அயனி எனப்படும். அணைவு உட்பொருள மைய பகுதியில் இருக்குல்ல அந்த அணு அல்லது அயனி, அணு அப்படின்னா அதோட மின்சுமை பூஜ்யமாக இருக்கும், இந்த நிக்கல் டெட்ரா கார்போனில் நிக்கலோட மின்சுமை பூஜ்யம் அந்த அணைவில். ஸோ அது வந்து நமக்கு அணு, மைய அணு. அயனினா நமக்கு மின்சுமை பிளஸ்ல இருக்கக்கூடியதெல்லாம் நமக்கு எடுது அயனிங்கிறோம், மைய உலோக அயனி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, இதில் கே ஃபோர் எஃபிசிஎன் சிக்ஸில் மைய அணு அல்லது அயனி அப்படின்னு சொல்லக்கூடியது எஃப்இ டூ பிளஸ், இங்கே மைய அயனி இருக்குது இதில். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டூ மார்க் க்வெஸ்சனில் கேட்டாச்சுன்னா அதோட டெஃபினேஷன் எழுதிட்டு ஒரு எடுத்துக்காட்டு எழுதுங்க, போதுமானதாக இருக்கும். ஓகே, ஈனிகள், இந்த ஈனிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது மைய உலோக அணு அல்லது அயனிக்கு ஈந்திணை பிணைப்பில் இணைந்திருக்கும் அணுக்கள் அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதி. எதெல்லாம் கோஆர்டினேட் பாண்ட் மூலமாக, ஈந்திணை பிணைப்பின் மூலமாக மைய உலோக அணு அல்லது அயனியுடன் இணைந்திருக்குதோ அதுக்கு பேர் ஈனிகள் அப்படின்னு பேர். ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க, கே ஃபோர் எஃபிசிஎன் சிக்ஸில் எத்தனை இருக்குது, ஆறு சயனேட் இருக்குது, அந்த சிஎன் மைனஸ் அப்படிங்கிறது ஈனி. அதில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்குறோம், ஆறு இருக்குது, ஆறு இருந்தால் அதோட அணைவு என் ஆறு அப்படின்னு சொல்லிக்கலாம். இது ஒரு முனை ஈனியாக இருந்தால், பல்முனை ஈனியாக இருந்தால் நம்ம டபுள் பண்ணிக்கணும், இஎன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மூணு தான் இருக்குது, அப்போ மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு அப்படின்னு சொல்லணும், நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே, அணைவு கோளம், இந்த அணைவு கோளம் அப்படிங்கிறது ஒரு அணைவு சேர்மத்தில் அணைவு அயனியில் உள்ள மைய உலோக அணு அல்லது அயனி மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள ஈனிகள் இணைந்த கோளம். இந்த அணைவு உட்பொருளை ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டில் போட்டு சொல்லிட்டோன்னா அதுக்கு பேர் என்ன பேர், அணைவு கோளம். ஓகே, ஸோ கே ஃபோர் எஃபிசிஎன் சிக்ஸில் அணைவு கோளம் என்ன அப்படின்னா எஃபிசிஎன் சிக்ஸ் ஃபோர் மைனஸ், மறந்துடாதீங்க, இதுதான் நமக்கு என்னது, அணைவு கோளம். ஓகே, அணைவு பன்முகி, இந்த அணைவு பன்முகி அப்படின்னா நமக்கு மைய உலோக அணு அல்லது அயனியுடன் ஈந்திணை பிணைப்பில் மூலம் இணைந்திருக்கும் ஈனிகள் இந்த முப்பரிமாண வெளியில் அமைவதால் ஏற்படும் அமைப்பு. இப்போ கே ஃபோர் எஃபிசிஎன் சிக்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஆர் இருக்குது, ஆர் இருந்தால் அதோட வந்து அணைவு பன்முகி வந்து நமக்கு வந்து எண்முகி, ஆர் இருந்தால் நமக்கு என்ன, எண்முகி, மறந்துடாதீங்க. டூ மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்புள்ள கொஸ்டின்ஸ் இதெல்லாம். அடுத்தால அணைவு சேர்மத்திற்கான இணைதிறன் பிணைப்பு கொள்கை, வெரி இம்பார்ட்டன்ட்,
ஃபைவ் மார்க்கில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நல்லா பாருங்கள், அணைவு சேர்மத்தில் உலோக ஈனி பிணைப்பு சகப்பிணைப்பு. நமக்கு ஒரு அணைவு சேர்மனாலே மறந்துடக்கூடாது, ரெண்டு விஷயம் இருக்குது. ஒரு உலோகம் இருக்குது, அதுக்கு எலக்ட்ரானை கொடுக்கக்கூடிய ஈனிகள் இருக்குது. இந்த ரெண்டுக்கு இடையில் உள்ள பிணைப்பு என்ன பிணைப்பு? சகப்பிணைப்பு. அணைவு சேர்மத்தில் உலோக ஈனி பிணைப்பு சகப்பிணைப்பு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈனிகளில் குறைந்தபட்சம் ஒரு தனித்த எலக்ட்ரான் இரட்டைகளை கொண்டுள்ள நிரப்பப்பட்ட ஆர்பிட்டால். ஈனிகள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது எலக்ட்ரானை வழங்கக்கூடியவை. அதனால் குறைஞ்சபட்சம் எப்படி இருக்கணும்? ஒரு தனித்த எலக்ட்ரான் இரட்டை அங்கே நிரப்பப்பட்ட ஆர்பிட்டால் இருக்கணும். மூணாவது பாயிண்ட் பாருங்கள், நமக்கு அந்த ஈனிகள் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரான்களை வாங்கிறதுக்கு மாதிரி அந்த மைய உலோக அணு அல்லது அயனியில் என்ன இருக்கணும்? வெற்று ஆர்பிட்டால்கள். மறந்துடக்கூடாது, மைய உலோக அயனியில் ஈனிகள் வழங்கும் எலக்ட்ரான் இரட்டலை வாங்க காலியான ஆர்பிட்டல், வேக்கண்ட் ஆர்பிட். கொடுக்குறாங்கன்னா வாங்கிறதுக்கு என்ன இருக்கணும்? மைய உலோக அணு அல்லது அயனியில் காலியான ஆர்பிட்டல்கள் இருக்கணும். அதோட அணைவு எண்ணுக்கு ஏற்ப ஒரு அணைவு எண் ஆறுனா ஆறு காலியான ஆர்பிட்டல்கள் தேவை. நான் வச்சுக்கோங்க போதும். ஓகே, மைய உலோக அயனியில் காலியான ஆர்பிட்டல்கள், ஈனிகளின் நிரப்பப்பட்ட ஆர்பிட்டல்கள் ரெண்டு இருக்குது உங்கள் கையில். ஒரு ஒன்று மைய உலோக அயனியோட காலியான ஆர்பிட், அதே சமயம் ஈனிகள் என்ன இருக்குது? நிரப்பப்பட்ட ஆர்பிட்டல். இந்த இரண்டும் இணைந்து சம எண்ணிக்கையில் சம ஆற்றல் உடைய என்ன கொடுக்குது? புதிய ஆர்பிட்டல்களை கொடுக்குது. உலோகம் ஈனி ரெண்டும் சேருது, சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்குது? புதிய ஆர்பிட்டல்கள் கிடைக்குது. ஓகே, உலோக ஈனி பிணைப்பு, அந்த பிணைப்பு எப்படி இருக்கும்? சிக்மா பிணைப்பாக இருக்குது. உலோக ஈனி பிணைப்பு சிக்மா பிணைப்பு. ஓகே, அணைவு எண் இரண்டு, நிறைய எடுத்துக்காட்டு இருக்குது. இதில் அணைவு எண் இரண்டாக இருந்துச்சுன்னா ரெண்டே ரெண்டு வேக்கண்ட் ஆர்பிட் இருக்குது. அந்த ரெண்டு வேக்கண்ட் ஆர்பிட்டுக்கு ஈனிகள் ரெண்டு எலக்ட்ரான் ஜோடிகளை கொடுத்துருக்கு, ரெண்டு ஈனிகள் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு அணைவு எண் இரண்டு, அந்த இரண்டில் வடிவமைப்பு நேர்கோடு. அணைவு எண் இரண்டுனா அதோட வடிவமைப்பு என்ன? நேர்கோட்டில் இருக்கும். எடுத்துக்காட்டு பாருங்கள், ஏஜி என்கஸ்ரி டுவைஸ், இந்த டூங்கிறது அணைவு எண், ரெண்டுன்னு அணைவு எண். ஸோ நான் வச்சுக்கோ ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் எழுதுங்க, போதுமானதாக இருக்கும். எண்முகி இனக்கலப்பில் ஒரு எண்முகின ஆறு ஈனிகள் அங்கே இருந்து சேருது, ஆறு ஈந்திணை பிணைப்புகளை ஏற்படுத்துகிறது. அப்படி எண்முகி இனக்கலப்பில் உங்களுக்கு N மைனஸ் ஒன் டி ஆர்பிட்டால் இனக்கலப்பில் ஈடுபட்டு இருந்தால், உள்ளே போகுது, அப்படி ஈடுபட்டு இருந்தால் உங்களுக்கு உள் ஆர்பிட்டால் அணைவு, அங்கே குறை சுழற்சி அணைவாக இருக்கும். ஏன்னா எலக்ட்ரான்களை இரட்டை பண்ணும், எலக்ட்ரான்களும் தனித்த எலக்ட்ரான்களை இரட்டை செய்யும். அப்படி செய்யறதுனால நமக்கு என்னது? குறை சுழற்சி அணைவு. மறந்துடக்கூடாது, எண்முகி இனக்கலப்பில் N மைனஸ் ஒன் டி ஆர்பிட்டால் இனக்கலப்பில் ஈடுபட்டு இருந்தால் உள் ஆர்பிட்டால் அணைவு, குறை சுழற்சி அணைவாக உங்களுக்கு இருக்கும். அதே சமயம் என்டி ஆர்பிட்டால்கள் இனக்கலப்பில் ஈடுபட்டு இருந்தால், வெளியில் உள்ளது அப்படி இருந்தால் அது வெளி ஆர்பிட்டால் அணைவு, அங்கே உயர் சுழற்சி அணைவு. ஈனிகளை பொறுத்து வலிமை மிக்க ஈனிகளாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது குறை சுழற்சி அணைவு, அதே சமயம் வலிமை குறைந்த ஈனிகளாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது உயர் சுழற்சி அணைவு. ஓகே, அணைவு சேர்மத்தில் தனித்த எலக்ட்ரான்கள் இருந்தால் கிடைக்கக்கூடிய அந்த அணைவு சேர்மத்தில் மைய உலோக அணு அல்லது அயனியில் தனித்த எலக்ட்ரான்கள் இருந்துச்சுன்னா அது பாரா காந்த தன்மை. தனித்த எலக்ட்ரான்கள் இல்லைனா, இரட்டையாக இருந்துச்சுன்னா அது என்ன காந்தத்தன்மை? டயா காந்தத்தன்மை. ஸோ அணைவு சேர்மங்களுக்கான இணைதிறன் கொள்கை அப்படின்னு கேட்டாச்சுன்னா நீங்கள் இதை மட்டும் எழுதுங்க போதும். ஓகே, ஃபைவ் மார்க்கில் ஃபைவ் பாயிண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க, நீங்கள் எயிட் பாயிண்ட்ஸ் எழுதிட்டீங்கன்னா போதுமானதாக இருக்கும், மறந்துடாதீங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த இணைதிறன் கொள்கையோட வரம்புகள் முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ஒரு மூணு பாயிண்ட் இருக்குது, த்ரீ மார்க்கில் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு சொல்லக்கூடியது, அணைவு சேர்மங்களின் நிறங்களை இக்கொள்கை விளக்கவில்லை. நிறத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அதே மாதிரி வெர்னர் கொள்கை மாதிரி தான். இரண்டாவது, அணைவு சேர்மங்களின் சுழற்சியால் ஏற்படும் காந்த திருப்புத்திறனை மட்டுமே விளக்கு. நிறைய திருப்புத்திறன் கண்டுபிடிக்கக்கூடிய காரணிகள் இருக்குது, ஆனால் சுழற்சியால் ஏற்படும் காந்த திருப்புத்திறனை மட்டும்தான் எது விளக்குது? இந்த இணைதிறன் கொள்கை விளக்குது. மூணாவது சொல்லக்கூடியது, ஒரே உலகத்தின் அணைவு சேர்மங்கள் எடுக்கக்கூடியது ஒரே உலகமாக இருக்குது, அதில் சில உள் ஆர்பிட்டல் அணைவுகளை உருவாக்குது மற்றும் சில வெளி ஆர்பிட்டல் அணைவினை உருவாக்குது. எண்முகி அமைப்பில் சொன்னால ஏன் அப்படி உருவாக்குது அப்படின்னு இது விளக்க முடியல. ஸோ இந்த மூணு பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல நிறங்களை விளக்க முடியல, சுழற்சியால் ஏற்படும் காந்த திருப்புதனை மட்டும் விளக்குகிறது. மூணாவது, ஏன் ஒரே உலகத்தோட
அணைவு சேர்மத்தில் சில ஏன் உள் ஆர்பிட்டால் அணைவு சேர்மங்களை உருவாக்குது மற்றும் சில ஏன் வெளி ஆர்பிட்டால் அணைவினை உருவாக்குது அப்படின்னு எந்த பண்ணும் இல்லை இந்த இணைதிறன் கொள்கையால் விளக்க இயலவில்லை. நான் வச்சுக்கோங்க போதும். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட், இந்த க்வெஸ்சன் ரொம்ப முக்கியமானது. என்ஹெச்3 பாருங்க, அது வந்து ஒரே ஒரு ஈந்திணை பிணைப்பு தான் ஏற்படுத்தும். ஸோ ஒரு முனை ஈனி, இஎன் இரண்டு இருக்குது, இரண்டு நைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ எலக்ட்ரானை கொடுக்கக்கூடிய, எலக்ட்ரானை வழங்கக்கூடிய, எலக்ட்ரான் ஜோடிகளை வழங்கக்கூடிய ரெண்டு நைட்ரஜன் இருக்கிறதுனால இது இருமுனை ஈனி. அதே மாதிரி இங்கு ரெண்டு ஆக்சிஜன் இருக்குது, எலக்ட்ரானை வழங்கக்கூடியது. ஓகே, எலக்ட்ரான் இணையை வழங்கக்கூடிய ஆக்சிஜன் ரெண்டு இருக்குது, அப்போ இது இருமுனை ஈனி. ஃப்ரீடினில் ஒன்று தான் இருக்குது, இது ஒரு முனை ஈனி. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினில் அந்த 4 கொடுத்து கேட்கலாம், ஹாஃப் மார்க்காக கொடுப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அதெல்லாம் சொல்லக்கூடியது பாருங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே நமக்கு சிஆர் உங்களுக்கு தெரியும், 3D5 4S1. ஓகே, அது எலக்ட்ரான் அமைப்பு தெரிஞ்சிருக்கணும். இங்கே இருக்கக்கூடியது CR3+, ஏன்னா அமோனியா வந்து நடுநிலை ஈனி, அப்போ அதுக்கு பூஜ்யம் தான் வரும். ஸோ சிஆருக்கு மேலே இருக்கக்கூடிய மின்சுமை +3. ஸோ CR3+ அப்படின்னா இங்கே 3D3, கரெக்டாக. இங்கே ஒரு 3 எலக்ட்ரானை இழந்திருக்கும். ஸோ இங்கே ஒன்று போச்சு, இங்கே ரெண்டு போச்சுன்னா 3D3. இங்கே பாருங்கள், நமக்கு அடுத்தாலாம் சொல்லக்கூடிய விஷயம், இங்கே இதில் NH3 அப்படிங்கிறது வலிமை குறைந்த ஈனி, அப்போ எலக்ட்ரானை இணை செய்யாது. எலக்ட்ரான் என்ன பண்ணாது? இணை செய்யாது. ஸோ நமக்கு மொத்தம் எத்தனை அமோனியா இருக்குது? 6 அமோனியா இருக்குது. ஸோ எலக்ட்ரானை இணை செய்யலை. ஸோ ஃபஸ்ட் அமோனியா எங்கே போகுது? 3D போகுது. செகண்ட் அமோனியா கொடுக்கக்கூடிய எலக்ட்ரான் எங்கே போகுது? அதே 3D போகுது. மூன்றாவது 4S போகுது. நான்காவது எங்கே போகுது? 4P. அஞ்சாவது அதே 4P. 6வது எங்கே போகுது பாருங்கள்? அதே. ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா D2SP3. கடைசியில் நமக்கு என்ன? D2SP3. இங்கே தனித்த எலக்ட்ரானோட எண்ணிக்கை என்ன? 3. இப்படி தனித்த எலக்ட்ரான்கள் இருப்பதனால இது என்ன காந்தத்தன்மை? பாரா காந்தத்தன்மை. மறந்துடாதீங்க, ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க பாரா காந்தத்தன்மை ஏன் அப்படின்னா தனித்த எலக்ட்ரான்கள் உண்டு, பாரா காந்தத்தன்மை. அது மட்டுமா? அது எதுனா கூட ஒரு மார்க் கிடச்சிடும், மறக்காமல் அது போட்டுடுங்க. பாரா காந்தத்தன்மையை பார்த்தாலும் நீங்கள் என்ன எழுதணும்? தனித்த எலக்ட்ரான்கள் அப்படின்னு மறந்துடாதீங்க. அதே மாதிரி நிக்கல், இந்த நிக்கல் உங்களுக்கு தெரியும், நிக்கல் உங்களுக்கு வந்து 3D8 4S2. இங்கே வந்து நிக்கல் 2+ சயனைடுக்கு -1. ஸோ அப்படி போடும்போது உங்களுக்கு என்ன வரும்? நிக்கல் +2 இருக்கும். ஸோ அது 3D8. இங்கே சயனைடு அப்படின்னா அது வலிமை மிக்க ஈனி. அது நமக்கு என்னது? வலிமை மிக்க ஈனி. தனித்த எலக்ட்ரான்களை அது என்ன பண்ணிவிடும்? அது இணை பண்ணிடுது, இரட்டை பண்ணிடுது. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள் இங்கே போயிரு. ஸோ நமக்கு சைன்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சைன்லேருந்து கிடைக்கக்கூடிய எலக்ட்ரான் இங்கே போகுது, டிக்கு போகுது. அதே மாதிரி செகண்டு போகுது எங்கே போகுது? எஸ்ஸுக்கு போகுது. அடுத்த ரெண்டு எலக்ட்ரான் பிக்கு போகுது, அடுத்தது பிக்கு போகுது. இது DSP2. இங்கே எதுவும் தனித்த எலக்ட்ரான் இருக்குதா? தனித்த எலக்ட்ரான்கள் எதுவும் இல்லை. அப்படி தனித்த எலக்ட்ரான்கள் இல்லாத காரணத்தினால எல்லாமே ஜோடி ஜோடியாக இருக்குது. அப்போ இது என்ன காந்தத்தன்மை? டயா காந்தத்தன்மை, மறந்துடாதீங்க. ஓகே, அதே சமயம் இதோட என்ன கலப்பு என்ன? D2SP3. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், 5 மார்க்கில் கேட்டால் நீங்கள் அழகாக எழுதிடலாம். வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் இது. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், CO கோபால்ட். கோபால்ட் சொன்னோடனே உங்களுக்கு பார்த்தா அது 3D7 4S2. இதில் இதோட ஆக்சினேட்டர் எண் என்ன அப்படின்னா நமக்கு கோபால்ட்டுக்கு 3+. இந்த கோபால்ட் 3+ பாருங்கள், கோபால்ட் 3+, அப்போ 3D6. ஓகே, 3 எலக்ட்ரான் போயிருக்குது. இந்த C2O4 என்ன அப்படின்னா அது வலிமை மிக்க ஈனி. அது வலிமை மிக்க ஈனியாக இருந்தால் தனித்த எலக்ட்ரான் என்ன பண்ணிடும்? இணை செஞ்சிடும், ரெட்டையாக மாற்றிடும். அப்படி ரெட்டையாக மாற்றுறதுனால உங்களுக்கு பாருங்கள் இந்த 6 எலக்ட்ரான் இங்கே போயிடும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6 பாருங்க, இது இருமுனை ஈனி. அதனால ஒரு ஆக்சலைட் கொடுக்கக்கூடியதுக்கு 2, இங்கே 2, இங்கே 2, அணைவியன் 6, மறந்துடாதீங்க. இப்போ நமக்கு இதில் தனித்த எலக்ட்ரான்கள் இருக்குதாதோ? இல்லை. அப்போ இது என்ன காந்தத்தன்மை? டயா காந்தத்தன்மை தானே. ஓகே, வெரி குட், வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம். இதே மாதிரி க்வெஸ்சன்ஸ் ரொம்ப முக்கியமாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே பாருங்கள், ஐயூபாக் நேம், முக்கியமான ஐயூபாக் நேம்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், நல்லா பாருங்கள். இங்கே நமக்கு 2 இருக்குது. ஸோ டை அமைன், இங்கே சில்வர், 1 குளோரைட். ஓகே, அடுத்தல பாருங்கள், 4 இருந்தால் டெட்ரா அம்மைன், என்ஹெச்3னா அம்மைன். ஓகே, டெட்ரா அமைன் காப்பர் 2 சல்ஃபேட், நான் வச்சுக்கணும். ஓகே, இது பாருங்கள் 2 இருக்குது, அம்மைனும் இருக்குது,
வாட்டர் இருக்குது, வாட்டர்னா ஆக்வா. ஸோ நமக்கு பாருங்கள், ட்ரை அம்மைன், ட்ரை ஆக்வா, குரோமியம் த்ரீ குளோரைடு. அந்த ஆக்சினேட்ரேட் எப்படி வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தால சொல்லக்கூடியது பாருங்கள், இங்கே நமக்கு சிஓ த்ரீ இருக்குது. சிஓ த்ரீனா கார்பனேட்டோ. ஓகே, என்கேஜ் த்ரீ இப்போ தான் சொன்னால் அம்மைன், இங்கே நாலு இருக்குது. ஸோ டெட்ரா அம்மைன், கார்பனேட்டோ, கோபால் த்ரீ, குளோரைடு. ஓகேப்பா, அடுத்தால சொல்லக்கூடியது பாருங்கள், இங்கே ரெண்டு இருக்குது, டைக்ளோரோ. இதே மாதிரி நமக்கு எத்தனை டைமண்ட் மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே நம்ம டை சொல்லக்கூடாது, அதுக்கு பதிலாக நமக்கு என்ன பிஸ், மூணு இருந்தால் ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நமக்கு பாலிடென்டேட் ரிகானுக்கு அப்படி சொல்லுவோம். ஸோ நமக்கு பாருங்கள், டைக்ளோரிடோ, டைக்ளோரிடோ. அதே மாதிரி இங்கே சொல்கிறோம் பிஸ் ஈத்தேன் ஒன் டு டையமைன். ஓகே, கோபால் த்ரீ குளோரைட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்திலின் டையமைன் ஈடிடியே சொல்லுவாங்க. என்ஹெச் டூ பாருங்கள், ஒரு சிஹெச் டூ, சிஹெச் டூ, என்ஹெச் டூ, ஒரு சிஹெச் டூ, சிஓஓ மைனஸ் நாலு இருக்குது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நமக்கு டூ டூ டேஷ், டூ டபுள் டேஷ், டூ ட்ரிபிள் டேஷ், ஈத்தேன் ஒன் டூ டை டை டைநைட்ரிலோ டெட்ரா அசிடேட்டோ. இது வர்ற மாதிரி ஒரு ஐயூபாக் நேம் கொடுத்துருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்கள், இதில் சோடியம் இருக்குது, சோடியம். ஸோ இதுக்குள்ள பேரை எழுதிட்டு நம்ம என்ன எழுதணும், நிக்கலைட்டு அன்புடம். உங்களுக்கு தெரியும், ஒரு உலோகம் வந்து நமக்கு வந்து எதிர்மின் அயனி அணைவில் இருந்துச்சுன்னா ஏட்டில் முடிப்போம், நிக்கல்னா நிக்கலேட், ஓகே, காப்பர்னா குப்பரேட் அப்படின்னு முடிப்போம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தாலும் சொல்லக்கூடியது இது பாருங்கள், பெண்டா கார்பனைல். ஸோ ஃபைவ் இருக்குது, பெண்டா கார்பனைல். ட்ரைஃபினைல் பாஸ்பைன், குரோமியம் ஜீரோ. இங்கே அதோட ஆக்சிடேஷன் நம்பர் ஜீரோ. ஓகே, ரெண்டுமே நியூட்ரல் லீகான். ஸோ நமக்கு ஜீரோ, குரோமியம் ஜீரோ அப்படின்னு வருது, வெரி இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி அயனிகளாக இருந்தால் வேறு ஒன்றும் இல்லை, அயனின்னு முடிக்கணும். ஸோ டையமைன், சில்வர் அயனி. இங்கே பாருங்கள் அதே மாதிரி தான், பெண்டாமைன், குளோரிடோ, கோபால்ட் த்ரீ அயனி. அதே மாதிரி இங்கே ஹெக்ஸா, ஃப்ளூரிடோ, ஃபெரே டூ அயனி. ஏன்னா ஃபெரேட் ஏன் வந்திருக்கு, மைனஸ் மின்சுமை, அதனால் அயன் சொல்லாமல் என்ன சொல்கிறோம், ஃபெரைட் அப்படின்னு சொல்கிறோம், ஃபெரைட் அப்படின்னு சொல்கிறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சொல்லக்கூடியது இது வெரி இம்பார்ட்டன்ட், ஒன் மார்க்குக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும், அதனால் இது கொடுத்துருக்கேன். நல்லா பாருங்கள், அணிவியன் ரெண்டாக இருந்தால் நேர்கோடு, எடுத்துக்காட்டை பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதே மாதிரி அணிவியன் மூணாக இருந்தால் எஸ்பி டூ, அது தலை முக்கோணம், எடுத்துக்காட்டு ஹைஜிஜி ஐ த்ரீ, மூணு வந்திருக்குது, அதை வச்சு நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி நான்காக இருந்தால் ரெண்டு இருக்கும், அதில் எஸ்பி த்ரீ இனக்கலப்பாக இருந்தால் நான்முகி. உங்களுக்கு ரெண்டு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, அதை கவனமாக பார்த்துக்கணும். நிக்கல் டெட்ரா கார்போனில், அதே மாதிரி எண்ணெய் சிஎல் ஃபோர் டூ மைனஸ் அணைவு. அது டிஎஸ்பி டூவாக இருந்தால் தலசதுரம், அதுக்குள்ளே எடுத்துக்காட்டும் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இது டிஎஸ்பி த்ரீ முக்கோண இருபிரமீடு, ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான் இருக்குது, கேட்கலாம். உங்களுக்கு ஒன் மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதோட எடுத்துக்காட்டு என்னென்னு, எஃப்இ சிஓ ஃபைவ். ஓகே, டி டு எஸ்பி த்ரீ உங்களுக்கு தெரியும், உட்கோடு. ஓகே, அது உள் ஆர்பிட்டல் அணைவு, அதுக்கு எடுத்துக்காட்டை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எஸ்பி த்ரீ டி டூ, அது வந்து வெளி ஆர்பிட்டால் அணைவு, ரெண்டுக்குமே உங்களுக்கு வடிவமைப்பு என்முகி தான். டி டு எஸ்பி த்ரீயாக இருந்தாலும் சரி தான், எஸ்பி த்ரீ டி டூவாக இருந்தாலும் அது என்முகி, மறந்துடாதீங்க. இதே மாதிரி க்வெஸ்சன்ஸ் நம்ம புக்கில் ஒரு நாலு க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு இதை ரீகால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எது மாதிரி கேட்டாலும் போட்டுடலாம். நிக்கலுக்கு உங்களுக்கு தெரியும் 3D8 4S2, இங்கே நிக்கல் அப்படின்னு சொல்லது போட்டாச்சு. இது நமக்கு நிக்கல் பாருங்கள், ஏன்னா டெட்ரா கார்போனில்னா அதுக்கு வந்து ஆக்சினேட்ரியன் ஜீரோ, அதனால தான் 3D8 4S2 போட்டோம். இந்த சிஓ வலிமை மிக்க இணை. ஸோ இந்த ரெண்டு எலக்ட்ரான் இணை செஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய எத்தனை கார்போனில் குரூப் இருக்குது, நாலு இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு ஒன் இங்கே போகும், செகண்ட் இங்கே போகுது, தேர்ட் இங்கே போகுது, ஃபோர்த் இங்கே போகுது. அப்போ எஸ்பி த்ரீ, எஸ்பி த்ரீனா நான்முகி. தனித்த எலக்ட்ரான்கள் எது இருக்குதா, எது இல்லை, எல்லாமே இணையாக இருக்குது. ஓகே, அப்போது அது டயா காந்த தன்மை. ஸோ அதோட காந்த திருப்பத்தினோட மதிப்பு பூஜ்ஜியம், மறந்துடாதீங்க, வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் திஸ். எண்ணெய் சிஎன் ஃபோர், உங்களுக்கு தெரியும் இங்கே நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, ஆக்சினேட்ரி எண் டூ ப்ளஸ். இப்போ என்ஐ டூ ப்ளஸ்னா இங்கே 3D8 4S2 எதா மாறிது, 3D8 இருக்குது. இந்த சைனைடும் வலிமை மிக்க இனி, அப்போ நமக்கு என்ன பதில், எலக்ட்ரானை இணை செஞ்சிடும். ஸோ நமக்கு இங்கே எத்தனை சைனைடு இருக்குது, நான்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சைனைடு கொடுக்கக்கூடியது டிக்கு போகுது, செகண்ட் சைனைடு கொடுக்கக்கூடியது எஸ், தேர்டு ஒன் பி, ஃபோர்த் ஒன் பி. ஸோ டிஎஸ்பி டூ இப்போ தான் சொன்னோம், அது தலசதுரம். தனித்த எலக்ட்ரான் இருக்கா, இல்லை. அப்போ இது நமக்கு என்ன காந்தத்தன்மை, டயா காந்தத்தன்மை. அதே மாதிரி காந்த திருப்புத்திறனோட மதிப்பு நமக்கு என்ன, பூஜ்ஜியம்.
ஓகே மறந்துடாதீங்க. ரொம்ப எளிமையானது. ஓகே, இது ஒரு ரெண்டு சார்ட் நம்ம புக்கில் இருக்குது, இதை பார்த்துட்டா இதே மாதிரி கொஸ்டின் கேட்டால் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் கொடுத்துருக்குறேன் Fe-CN6-3-. ஸோ உங்களுக்கு Fe-3D6-4S2 தெரியும். இங்கே அதோட ஆக்சினேட்டரி எண் Fe-3+ உங்களுக்கு. அப்போ நமக்கு 3D5, மூணு எலக்ட்ரான் போயிட்டு பாருங்க, 2-1, அப்போ இங்கே 3D5. ஓகே, இங்கே CN- நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அது வலிமை யான ஏணி. அப்போ நம்ம எலக்ட்ரான் என்ன பண்ணும், இணை செய்யும். மொத்தம் இருக்கக்கூடியது 5. ஸோ 1, 2, 3, 4 அஞ்சாவது எலக்ட்ரான் மட்டும் சிங்கிளாக இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு இங்கே எத்தனை சைனட் இருக்குது, 6 சைனட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 1 சைனட் கொடுக்குற எலக்ட்ரான் இங்கே போகும், அதே மாதிரி ரெண்டாவது வந்து இந்த டிக்கே போகுது, மூணாவது வந்து எஸ், 4, 5, 6 அது பிக்கு போகும். அப்போ அது D2SP3 இனக்கலப்பு. இது எண்முகி. ஓகே, இங்கே தனித்த எலக்ட்ரான் இருக்குதா, இருக்குது, இந்த ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ பாரா காந்தத்தன்மை. அப்போ இதோட காந்த திருப்புதலோட மதிப்பு √N(N+2) போடுறாங்க. ஸோ 1×1+2 போடும்போது அது 1.732. 1 ஞாபகங்க, நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக போடக்கூட 1.7 போட்டால் கூட போதும். ஸோ இதுதான் அதோட காந்த திருப்புதல். இதே மாதிரி இங்கே CO(F6-3-) கோபால்ட். அப்போ உங்களுக்கு தெரியும் 3D7-4S2. இங்கே 3+, அப்போ இதில் ஒரு 2 எலக்ட்ரான் போயிருக்கும், இங்கே ஒரு எலக்ட்ரான் போயிருக்குனா 3D6, கரெக்டா? ஸோ F- வலிமை குறைந்த ஏணி. அப்போ எலக்ட்ரானை இணை செய்யாது. இப்போ 6 இது தேவை, ஃபஸ்ட் இது எஸ்ஸுக்கு போகுது, 2, 3, 4. ஓகே, அந்த ஃப்ளூரின்லாம் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் பிக்கு போகுது. அடுத்த 5வதும் 6வதும் ஃப்ளூரின் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரான் எங்கே போகும், டிக்கு போகும். ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடியது SB3D2. அணைவு எண் நமக்கு என்ன, 6. ஓகே, ஸோ இது வந்து என்னது, இதுவும் எண்முகி தான். இங்கே தனித்த எலக்ட்ரான்கள் இருக்குதா, இருக்குது பாருங்க, 1, 2, 3, 4. ஸோ 4 தனித்த எலக்ட்ரான் இருக்குது. தனித்த எலக்ட்ரான்கள் இருந்தால் அதற்கு என்ன பேர், பாரா காந்தத்தன்மை. ஓகே, 4 இருந்தால் √4×4+2 4.899 போர் மேக்னட்டான். மறந்துடாதீங்க. இந்த பாடத்தில் இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ்கள் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.